வருகின்ற மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாகவும் நேரடியாக அந்தந்த மாநிலங்களுக்கு சென்றும் இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப் பிரதேசத்தில் தேர்தல் ஆணையர்கள் அனுப் சந்திர பாண்டே மற்றும் அருண் கோயல் ஆகியோர் அடங்கிய குழு வருகிற 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஆய்வு செய்ய உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வகையான JN1 கொரோனா தொற்று நாடு முழுவதும் பரவி வருகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 761 பேருக்கு JN1 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1249, கர்நாடகாவில் 1240, மகாராஷ்டிராவில் 914, தமிழ்நாட்டில் 190, சத்தீஸ்கர் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் 128 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் கேரளாவில் 5 பேரும், கர்நாடகாவில் 4 பேரும், மகாராஷ்டிராவில் 2 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் ஒருவரும் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கும்பாபிஷேகம் மற்றும் கோயில் திறப்பு விழா வருகிற 22ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு VVIPக்களுக்கு வழங்குவதற்காக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருந்து தலா 25 கிராம் எடை கொண்ட 1 லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி AV தர்மா தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவால் வருகிற ஜனவரி 22ஆம் தேதி நாட்டு மக்களை ஈர்க்கும் நாளாக அமையும் என்றும், அன்றைய தினம் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தமது வீடுகளில் 5 மண்விளக்குகளை ஏற்றி வைத்து கடவுளை வழிபட வேண்டும் என்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க தூய்மை பிரச்சார திட்டத்தின் கீழ் வருகிற ஜனவரி 14 முதல் 22ஆம் தேதி வரை அனைத்து கோவில்களை சுத்தம் செய்து வழிபாடு நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். வருகின்ற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் பாஜக சார்பில் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள் பொறுப்பாளர்களை அழைத்து ஆலோசனைகள் நடத்த கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. அதன்படி நாளை தில்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நிர்வாகிகள் கூட்டத்திற்கு கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்து நாளை கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர்கள் கூட்டமும் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள் தொடர்பாக ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் வலுவான வளர்ச்சி இருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் நுகர்வோர் விலை பணவீக்கம் 2023ஆம் ஆண்டில் 5.7% இருந்த நிலையில் நடப்பாண்டில் 4.5% குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தமிழக அரசின் வெள்ள நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாயை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து கட்சியின் தேசிய தலைவர் KM காதர் மொஹ்தீன் தலைமையில் தேசிய பொருளாளர் அப்துல் வஹாப், தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் KAM முகமது அபுபக்கர் மற்றும் நிர்வாகிகள் இன்று வழங்கினார்கள். தமிழகத்தை பாதித்த 2 பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்ட நிலையில், கடுமையான நிதி நெருக்கடி சுமைகளுக்கு மத்தியில் தற்போது பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேரடி வரி வருவாயாக தமிழ்நாட்டில் இருந்து 6.23 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தில் இருந்து மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டதாகவும், ஆனால் வரி பகிர்வு மற்றும் மானியம் மூலம் 4.75 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட திட்டப் பணிகளை மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில், ஒட்டன்சத்திரம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு காவிரி நீர் ஆதாரத்தை கொண்டு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் வருகின்ற 30 ஆண்டு காலங்களுக்கு இங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தென்மண்டல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார்.
அப்போது அவர் கூறுகையில், உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறப்பாக உள்ளதாகவும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்வதால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதாக தெரிவித்தார். மாநாட்டில் 200 மேற்பட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் பங்கேற்றனர். கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக தன்மீது அவதூறு பரப்பியதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய வருகிற ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக விலக்களித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதுரையில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் வருகிற 15 அவனியாபுரத்தில் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள திடலிலும், 16 பாலமேடு பேரூராட்சியில் மஞ்சமலை 6 திடலிலும், 17 அலங்காநல்லூர் பேரூராட்சியில் கோட்டை முனிவாசல் மந்தை திடலிலும் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் இடங்களை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது போட்டி நடத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு இன்று அதன் தலைவர் அன்பழகன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். பள்ளிகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள், அரசு மருத்துவமனைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குழு தலைவர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்நிலைகள் தூர்வாறுதல் மற்றும் சீரமைப்பு, மீன்பிடி துறைமுக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேவூர் ராமச்சந்திரன், பரசுராமன், சிவக்குமார், புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி ரயில் நிலையத்தை மேம்படுத்த மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் உயர் வகுப்பு பயணிகள் காத்திருப்பு கூடம், மகளிர் மற்றும் பொது பயணிகள் காத்திருப்பு கூடம், நகரும் படிக்கட்டுகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, 400 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 50 கார்கள் நிறுத்தும் அளவிற்கு கான்கிரீட் தளத்துடன் கூடிய வாகன நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொலைநோக்கு சிந்தனையாளர் கலைஞர் எனும் குழுவின் சார்பில் குறும்பட போட்டிகள் மற்றும் சுருள்பட போட்டி கடந்த டிசம்பர் 20 நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நிர்வாக காரணங்களால் போட்டி நடத்தப்படும் தேதி மாற்றப்பட்டு வருகிற ஜனவரி 15 வரை குறும்படங்கள் மற்றும் சுருள் படங்களை அனுப்ப கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை dipr.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேகமலை, வெள்ளிமலை, வருஷநாடு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நேற்றிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையால் கோம்பைத்தொழு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவி பகுதிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு மேகமலை வனத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ICC டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அந்நாட்டு அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 12 அதிகம் பெற்று ICC டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. 2வது இடத்தை தென்னாப்பிரிக்காவும், 3வது இடத்தை நியூசிலாந்தும் பெற்றுள்ளன. செஞ்சுரியனில் நடைபெற்ற போட்டியில் ஏற்பட்ட தோல்வியால் 6ம் இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.